ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பழைய பாஸ்வேர்டு இல்லாமல் புது பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் எந்த கமாண்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு நிமிஷம் போதும். நீங்கள் பழைய பாஸ்வேர்டு இல்லாமல் நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிடலாம். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மேனேஜிங் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா யூசர் குரூப்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன் வரும், அதில் யூசர் செலக்ட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு உங்களோட யூசர் நேம் எல்லாமே இருக்கும். அதில் வந்து எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட் பாஸ்வேர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களோட பழைய பாஸ்வேர்டு தேவையில்லை, நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மட்டும் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் ஆகிக்கும். இப்போ நீங்கள் லாகின் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து யாராச்சும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தா மட்டும் அவங்க பழைய பாஸ்வேர்டு தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகலை, நீங்கள் லாகின் பாஸ்வேர்டே மறந்துடுச்சு. நிறைய பேர் வந்து அவங்களோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு மறந்துருப்பாங்க. அப்போதைக்கே அந்த கம்ப்யூட்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். கீப் வாட்சிங் மை சேனல்.